தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டு உரையில் விஜய் அவர்களுடைய பேச்சு மிகவும் ஆவேசமான உரையாகவும், அதே போல் ஒரு அலைகடலான திரண்ட மக்களிடையே விஜய் ஆற்றிய உரை என்பது தமிழக அரசியல் களத்தை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்ல போகிறது என்பது குறித்து நம்முடைய அரசியல் பார்வையாளர் அதே போல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு கஃபீல் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கஃபீல். கஃபீல், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய இந்த உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப இம்ப்ரெசிவான உரை தான். நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டான ஸ்பீச்சு, ஒரு ஸ்பீச் டெலிப்ராம்ப்டரோட பார்த்து படிப்பார் தான் நினச்சேன். பட் ரொம்ப கேரக்குலாக, எதுவுமே எதுவுமே பயம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்காரு. இதில் நிறைய இது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயத்த, அவரோட கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு இவ்வளோ நாளில் நடந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ், மதசார்பற்ற சமூக நீதி தான் என்னோடய கொள்கைன்னு அறிவிச்சிருக்காரு. அதே போல் ரெண்டு, அதாவது ஒரு மேட்ச்சில் அப்போனண்ட் யாருன்றதை கிளியராக ஒரு அரசியல்வாதி தேர்ந்தெடுக்கணும. அதை இவர் கிளியராக இப்போ தேர்ந்தெடுத்திருக்காரு. என்னுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி, மதவாதத்தை பேசுகிற, மதத்தை வைத்து பிரிவினைவாதம் பேசுகிற கட்சிகளும், பொலிட்டிக்கல் எதிரி வந்து திமுக, அதாவது ஊழல் செய்த, ஊழலால் திராவிட மாடல் ஆட்சியை சொல்லி கொண்டு இருக்கிற திமுகவை வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. அதாவது ஒரே வார்த்தை தான், பிஜேபி என்னோடய ஐடியாலஜிக்கல் எதிரி, டிஎம்கே என்னோடய பொலிட்டிக்கல் எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு. கொள்கை ரீதியாக அவங்களோட தலைவர்களை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான அவங்க செயல்பாடுகள் சொல்லிகிட்டு இருக்கும் போது, வர்ணாசிரம கோட்பாடை எதிர்ப்பேன் அப்படின்னும் வந்து அந்த ஒரு பெண்மணி வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. வர்ணாசிரம கோட்பாடை நாங்கள் இன்றைக்கும் ஏற்க மாட்டோம், அதே மாதிரி ஆளுநர் பதவியை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதை வந்து இது ரிஜெக்ட் பண்ணுறோம், இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, அண்ணாவை வந்து துணை கழுத்திருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு ப்ரொக்ரெசிவான பாலிடிக்ஸாக தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அதே போல் சிங்கிள் மெஜாரிட்டியாக கூட, லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கூட நாங்கள் நிற்போம், எங்களால் முடியும், ஆனால் ஒரு பெருந்தன்மையாக சொல்வது போல் இதை சொல்கிறாரு. அவருக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பும், அதே போல் ஒரு ஆசை, அதாவது கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பது போலவும், நான் தான் தலைமை என்பது போலவும் சொல்கிறாரு. இவர் விஜயோட கூட்டணி வைப்பதற்கு, அவருடைய தலைமையில் பயணிப்பதற்கு யாராவது தயாராக இருப்பாங்களா தமிழ்நாட்டில்? இல்லை, இந்த மாநாட்டிலே வந்து நிறைய விஷயத்தை பற்றி அவர் பேசினார். அதில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறது தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்சியில் பங்கு, அது அந்த வார்த்தை தான். ஏன்னா சமீப காலமாக விசிகே வந்து அந்த கான்ட்ரவர்சி எடுக்கும் போது, ஆதவ அர்ஜுனா எடுக்கும் போது, அதில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி தொடர்ந்து வந்து ஊடகங்களால் பேசப்பட்டது. அதை வந்து கரெக்டாக காயின் பண்ணி, அதை மேபி அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் தான் இவரோட அந்த நிலைப்பாடே எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் வீச்சிக்கு அந்த நிலைப்பா அதை அந்த அந்த பிரச்சனையை இழுக்க எடுக்கலைன்னா இவர் அந்த அங்கே வந்திருக்க மாட்டார். பட் அவர் அங்கே சொன்னதால் இங்கே வந்து இவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் தனி பெரும்பான்மையாக ஆட்சிக்கு வருவோம், ஆனாலும் எங்களோட கூட்டணி, எங்களை ஏற்று கூட்டணி வரும் கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் சொல்லுறாரு. ஆனால் யார் வருவான்றத கேள்வி வந்து மிகப்பெரிய க்வெஸ்சன் தான். காரணம் என்னென்னா, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, விசிகா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் டிஎம்கே அலையன்ஸ், எல்லாருமே இந்தியா கூட்டணியில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. தேசிய அளவிலான அரசியலில் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த கூட்டணியில் இருக்கிறதால யாராவது ஒருத்தர் இந்த கூட்டணி விட்டு வெளியே போனாலும் இந்தியா அளவில், தேசிய அரசியல், இந்தியா அலையன்ஸ்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படும், அல்லது பாதிப்பு இருக்கிற மாதிரி காட்டப்படும். அதை வந்து திமுக, ஆனால் அதே சமயம் பார்கின் பவரை வந்து விஜய் வந்து இவங்களுக்காக பண்ணியிருக்காரு. திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்காக அவங்களோட பார்கின் பவரை விஜய் வந்து அவங்கள ஏற்றிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய கட்சிகள் வந்து இவங்க பக்கம் திமுக கூட்டணின்னு வர வாய்ப்பு இல்லை. மேபி வேல்முருகன் அண்ணன் மாதிரி, அதாவது அவர் தொடர்ந்து திமுகவை விமர்சித்து பேசியிருக்காரு, அவர் வர வாய்ப்பு இருக்குது, வருவாரா இல்லையா பட் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சிறு அவங்க இந்தியா அலையன்ஸ்ல கூட்டணியில இருக்காங்க, அவங்க வந்து மாநில லெவல்ல திமுகவோட மட்டும் கூட்டணியில இல்ல.
தேசிய அளவில் மதவாத ஃபாசிச பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்க வருவாங்களான்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதை வந்து அவங்க பண்ணுவாங்களான் ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் வந்து இன்னும் பல சிறிய கட்சிகள் வரலாம். ஆனால் அந்த சிறிய கட்சிகள் சேர்த்தால் எந்த மிகப்பெரிய இது ப்ராஃபிட்டும் இவங்களுக்கு கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு தனிச்சு போக தான் வாய்ப்பு இருக்குது. மேபி கமல் வர வாய்ப்பு இருக்குது. பட் கமல் வந்தாலும் பெரிய மாற்றத்தெல்லாம் அவங்க அதாவது ஒரு ஓட் பேங்க்கில் பெரிய ஃபேக்டர் ஏற்படுத்த முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரெண்டாவது அதிமுகவும் வர முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் தனிச்சு தான் போவாருன்னு நினைக்கிறேன். தனிச்சு போனால் தான் அவருக்கும் நல்லது. அதாவது அவரோட உண்மையான ஓட் பேங்க் என்னன்றது தெரிய வரும். அந்த ஓட் பேங்க் அடிப்படையில் வச்சு 2029 லோக்சபா எலெக்ஷன்ஸில் அந்த கூட்டணி சலசலப்பாக வாய்ப்பு இருக்குது. அல்லது 20 அடுத்த சட்டமன்ற தேர்தல் அதுக்கு அடுத்த 31 வந்து அங்கே வந்து கூட்டணியை கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இறுதி கேள்வி, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் பேசியிருக்காரா? இல்லை, கண்டிப்பாக பேசியிருக்காரு. நான் வந்து அதாவது அவர் வந்து தூய தமிழில் வந்து இலக்கியத்தனமெல்லாம் பேசலை. அவர் நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி இயல்பாக பேசியிருக்காரு. பட் அவருக்கு இருக்கிற சேலஞ்சஸ் நிறைய. அதாவது மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டார். ஆனால் அது இதில் ரொம்ப முக்கியமானது வந்து கட்சி நடத்துறது முக்கியம் இல்லை, கட்சியில் இருக்கிற தொண்டர்களை பொலிட்டிக்கல் ஆக்குறது ரொம்ப முக்கியம். பொலிட்டிக்கல்னால் ஐடியாலஜிக்கலாக அவர் கிளியராக பண்ணிட்டார். ஆனால் ப்ராக்டிக்கலாக திமுகவுக்கு இருக்கிற பூத் வலிமை, அதிமுகவுக்கு இருக்கிற பூத் வலிமை, அதாவது ரெண்டாவது அவங்களோட கட்சியோட கட்டமைப்பை இவங்க வந்து சமாளிப்பாங்களான்றது ஒரு மிக க்வெஸ்சன். ஏன்னா இப்போவே வந்து திமுக பூத் கமிட்டியோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை.